ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த காயின் பற்றியும் பார்க்க போகிறது கிடையாது. இந்தியாவில் பிட்காயினை வந்து பேன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு நம்ம சேனல்ல. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில கருத்துக்கள் மட்டும் அதில் சொல்லியிருப்பேன், நான் அப்போவே சொல்லியிருப்பேன். அதை பற்றி முழுசாக வந்து அடுத்த ஒரு வீடியோவை மேக் பண்ணி போகிறேன்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நான் என்னென்ன செஞ்சேன், அதாவது என்னுடைய மிஸ்டேக்கெலாம் நான் பண்ணேன் பிட்காயினில், அதாவது கிரிப்டோ கரன்சியில் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இன்னும் சில கருத்துக்களையும் சொல்லியிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இடைக்காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பிட்காயினை வந்து தடை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து உண்டாச்சு. அதை பற்றி நான் நம்ம சேனல்லே முன்னாடி சின்னதாக கொஞ்சம் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடல. என்ன பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் அந்த லிஸ்ட்டில் பல வகையான கிரிப்டோ கரன்சி இருக்குது. அப்போ எல்லாத்தையும் தடை பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பிட்காயின்லாம் தடை பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஃபேக்கான காயின் நிறையா இருக்குது. இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் ஃபேக்கான காயின் நிறையா இருக்குது. அதுபோல் தடை பண்ணுறாங்கன்னா மக்களை ஏமாற்றக்கூடிய, அதாவது ஃபேக்காக இருக்கிற காயினை வேணும் தடை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர, இந்த பிட்காயினை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சியை வந்து தடை பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக எதுன்னு அறிவிக்கலை. இதுதான் செய்தி. இதுதான் உண்மையான தகவல். யாரும் வந்து தயவு செஞ்சு பயப்பட வேணாம், கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றதுக்கும், அதே சமயத்தில் பண்ணியிருக்கிறவங்க சில பேர் பயந்துட்டு இருப்பாங்க, இனிமேல் வந்து அந்த பயம் வேணாம். சரிங்களா, அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புன்னு இது வரைக்கும் வரலை, அதனால் பயப்படுத்தவில்லை. அதை பற்றி வந்து பேனிக் ஆகிட்டு தேவையில்லாமல் வந்து இருக்கிற, அதாவது நல்ல ரேட்டு போயிட்டு இருக்கிற காயினை கூட விற்றுறாதீங்க. ஏன்னா ஃபியூச்சரில் வந்து நல்ல ரேட்டு போகும்போது நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். சரிங்களா, இதுதான் வந்து உண்மையான தகவல். முடிஞ்சிருச்சா? அடுத்தது நான் வந்து என்னென்னலாம் செஞ்சேன் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து 500 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணேன். பிட்காயின்லாம் கிடையாது, கிரிப்டோ கரன்சின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது 500 ரூபாய். வெறும் 500 ரூபாய் தான் அப்போ இருந்துச்சு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 500 ரூபாய் தான் இருந்துச்சு. 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி தான் அடுத்தது அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இப்போ வந்து 2000 ரூபாய் ரேஞ்சுக்கு இருக்குது. அதில் வந்து நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் நிறையா லாஸ் ஆகிடுச்சு, ஏன்னா நிறைய தொகை லாஸ் ஆகிடுச்சு. நான் என்னுடைய முதலை வந்து எதுவுமே போடல. நான் வந்து முதலன்னு போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய காசு வந்து 500 ரூபாய் தான். ஆனால் அதில் லாபம் வர வந்ததை வந்து நான் வந்து சரியாக போடலை, பயன்படுத்தலை. அதனால தான் வந்து வந்த லாபமும் வந்து நிறையா வந்து லாஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நான் முன்னாடி சொல்கிறேன். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்க முன்னாடியே யோசிச்சுக்கணும். அதனால் வந்து இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். அதாவது 100% வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம். முதல்ல வந்து என்ன தவறு செய்யக்கூடாதுன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எந்த மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அதை முதல்ல தெளிவாக எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு சில பேர் அன்னன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி அன்னன்னைக்கு லாபம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஒன்று, இன்னொருத்தவங்க என்ன செய்வாங்கன்னா, ஃப்யூச்சரில், அதாவது நம்ம வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருவோம், ஃப்யூச்சரில் லாபம் வர மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. இதுதான் உங்களுக்கு எது சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க முதல்ல. ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ண காயின், அதாவது ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு எடுக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு காயினில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொகை, நல்ல தொகை போகுதுன்றப்ப, நல்ல ரேட்டு போகுதுன்றப்ப, அது நம்ம மனசு என்ன பண்ணோம், அதை எடுத்து விற்றுடலாம் எடுத்து விற்றுடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். அதுபோல் தவிர நான் செஞ்சேன். ஏன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணதை ட்ரானில் இன்வெஸ்ட் பண்ணேன். அதை எடுத்து வந்த லாபத்தை எடுத்து என்ன பண்ணேன், ட்ரானு வந்து நல்ல ரேட்டு போகும்போது விற்கலை, ரேட்டு குறையும் போது விற்றுட்டேன். 4 ரூபாய் அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் போச்சு, நான் விற்கலை அப்போ. ஆனால் குறையும் போது விற்றுட்டேன். அது முதல்ல நான் செஞ்சது. அதை நீங்கள் செய்யாதீங்க. அதாவது ரேட்டு போகுது அப்படின்னா விற்றுட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அப்போவே ரேட்டு போகும்போது விற்றுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்தது வேறு காயினில் இன்வெஸ்ட் பண்ணணும்.
நான் என்ன செஞ்சேன்னா, வாங்கி அதில் வாங்கின காயினை விற்று திரும்ப என்ன செஞ்சேன், அதிலே இன்வெஸ்ட் பண்ணேன். அதிலே இன்வெஸ்ட் பண்ண பார்த்து ரீ இன்வெஸ்ட் மாதிரி பண்ணேன். பண்ண பார்த்து ஏறி இருந்த காயினை கூட கொஞ்சம் குறைஞ்சி திரும்ப என்ன சொல்கிறது, எனக்கு லாஸ், அதாவது என்னுடைய கை காசுலாம் லாஸ் ஆகலை, ஆனால் லாபத்தில் லாஸ் ஆகிப்போச்சு. அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விற்கணும்னு தோணுதா, விற்றுட்டிங்கன்னா திரும்ப அந்த காயினை வாங்காதீங்க. திரும்ப நீங்கள் வாங்கின ரேட்டுக்கு வந்துச்சுன்னா வாங்குங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு 2 ரூபா குறைஞ்சிச்சு, இப்போ 4 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒரு காயினில் 4 ரூபான்னா 1000 காயின் போட்டிருக்கீங்கன்னா 4000 ரூபா. அப்போ 4000 ரூபா கிடைக்குதுன்றப்ப நம்ம வந்து 2000 ரூபா கையில் வச்சுக்கிட்டு 2000 ரூபா நம்ம திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சடனாக குறையத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, குறையத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 2000 ரூபா லாஸ் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சரி போனால் போதே, அந்த டான் வந்து நமக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி விட்டுடணும். அடுத்தது என்ன செய்யணும், வேறு காயினில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து அதில் ப்ராஃபிட் வரும்போது எடுத்துடணும். இல்லையா அதை எடுக்கக்கூடாது. லைஃப்பில் அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு போட்டு வச்சுருக்கோம், இல்லை 5 வருஷத்துக்கு போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அதை விற்கவே கூடாது. இது வந்து செய்யக்கூடாத தவறு. என்ன அந்த தவறை நான் செஞ்சேன், எப்படின்னா ப்ராஃபிட் வருது, அதை ஆசையில் என்ன பண்ணால் எடுத்து அடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி. எதுக்காகன்னா என்னுடைய சூழ்நிலையை கருதி தான் நான் வந்து எடுத்தது. சரி நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி போட்டது. ஆனால் எடுத்து போட பார்த்து அது உடனே சடனாக குறைஞ்சி அது வந்து திரும்ப பழைய ரேட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ ட்ரான் ரேட் நல்லா போகுது, ஆனால் கையில் ட்ரானும் கிடையாது. அது போல் இந்த தவறுலாம் செய்யாதீங்க. நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் தான் போட்டோம், இதை வந்து போட்டுட்டோம், இதை வந்து லைஃப் லாங் போட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து எடுக்கக்கூடாது. அது 10 ரூபாய்க்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 10000 ரூபா போதுனாலும் எடுக்கக்கூடாது. அப்போ அப்படி நீங்கள் போகுது அப்படின்னா எடுத்துகிட்டு எடுக்கணும்னு அவசியம் வருதுன்னா பாதி விற்றுட்டு பாதி அதிலே வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப அந்த காயினை இறங்கினாலும் பிரச்சனை கிடையாது, ஏறினாலும் உங்கள்கிட்ட பாதி அமௌண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் மனசில் திருப்தி இருக்கும். இது ஒன்று கவனத்தில் வச்சுக்கோங்க. சரியா, அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். சின்ன சின்ன காயினை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நமக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சின்ன காயினை வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது, எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் கிடைக்காது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னென்ன காயின்லாம் கிடைக்கும் அப்படின்றத அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஒரு தனி வீடியோவாக கூட போடுறேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்கிற காயின் தான் வந்து இப்போ கிடைக்கும். இப்போ நீங்கள் போய் காயின் மார்க்கெட் கேப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காயின் மார்க்கெட் கேப்பு லிஸ்ட்டில் இருக்கிற காயின் வந்து வாசரசில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு, அதாவது அதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற காயின் அத்தனையும் கிடைக்காது. சில காயின் கிடைக்கும், சில காயின் கிடைக்காது. சரிங்களா, அதனால் வந்து ஒவ்வொரு காயினுக்கும் சில சில என்ன சொல்கிறது எக்ஸ்சேஞ்ச், அதாவது வாங்க விற்க அப்படி சொல்லி இருக்கிறதுல அந்த தளத்தில் வந்து நமக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப அதில் தான் கிடைக்கும். இப்போ எல்லா காயினும் ஒரே தளத்தில் கிடைக்குமானா, கண்டிப்பாக கிடைக்காது. அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் வாங்குகிற காயின் வந்து எந்த காயின், அதை முதல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்தியாவுக்குள்ளே புழக்கத்தில் இருக்கா அந்த காயின், வந்து இந்தியாவுக்குள்ளே புழக்கத்தில் இருக்கா இல்லை வெளிநாட்டு வரைக்கும் புழக்கத்தில் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது அது வந்து உண்மையாகவே கிரிப்டோ கரன்சி அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபேக்கான காயின் நிறையா இருக்கும், அதை வந்து லிஸ்ட்டில் இருக்கா பார்த்துக்கோங்க. காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அதுக்குன்னு ஏதாவது வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்சில் அது வாங்க விற்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிட்டு அதுக்கு பிற்பாடு அதை வாங்குவோங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், நீங்கள் வந்து எந்த ஒரு காயினை வாங்கணுன்னாலும் முதல்ல வந்து அதனுடைய என்ன சொல்கிறது ட்ரேடிங் எப்படின்னா எவ்வளோ வாங்கியிருக்காங்க விற்றுருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலாம் பார்த்துக்கோங்க. இப்போ தான் புதுசாக லான்ச் ஆகிருக்கனாலும் பிரச்சனை கிடையாது, அதுவும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, அதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் பெரிய தொகைப்படாதீங்க. எப்படின்னா இப்போ புதுசாக ஒரு காயின் வருது, இன்னும் புழக்கத்துக்கு அதிகமாக வெளியில் வரலை, ஆனால் வந்து நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா எந்த காரணத்தை ஒன்று பெரிய தொகையில் போடாதீங்க. சரியா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய கருத்து இருக்குது, அப்போ வந்து வீடியோ ரொம்ப பெருசாக போவோம். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காயின் வாங்க தெரியல அப்படின்னா எந்தெந்த காயின்லாம் எது இதில் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு முதல்ல சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் உங்களுக்கு அதாவது இந்த காயின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் இந்த காயினை எதில் வாங்குறதுன்னு தெரியல, இல்லை எதில் கிடைக்கணும்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுவேன். நம்ம சேனலில் கமெண்ட்டில் கேட்குற
எந்த கேள்வியாக இருந்தாலும் கண்டிப்பாக உடனே ரீப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு பர்சனலாக வந்து எல்லா டீட்டெயிலும் அதாவது அந்த காயினை பற்றி டீட்டெயிலும், அந்த காயின் எங்கே கிடைக்கும், எப்படி வாங்கலாம், என்ன எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முழு விவரமும் வேணும்னா, பர்சனலாக வேணும்னு கேட்டிங்கன்னா, என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முழு தகவலும் கொடுப்பேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த தகவலும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்கன்னா ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் கொஞ்சம் எனேபிள் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அத்தனை வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம சேனலில் போட்டுற வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நல்ல தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அதை நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தால் அள்ளிக்கொடு, இல்லையேல் மற்றவருக்கு சொல்லிக்கொடு. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.